அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தக்காளி சாதம் பார்க்க போறோம். அதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் வந்து ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் எப்பயுமே சொல்லியிருக்கேன்னா இந்த பட்டை இலை இது இந்த இதை ஒரு பாக்கெட்டை வந்து போட்டுக்கோங்க. அடுத்து வந்து என்னதுன்னா தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். இப்படியே தக்காளி சாதம் செஞ்சால் சூப்பராக இருக்குங்க. அடுத்து பட்டாணி வந்து எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். அடுத்து வெங்காயம் பச்சை மிளகாய் அடுத்து அரிசி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். அதுக்கடுத்து என்னதுன்னா நெய் அடுத்து என்னதுன்னா மீன் மக்கள் இப்படி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இப்போ எல்லாமே போட வேண்டிய அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து தக்காளி சாதம் பண்ணுறேன். தக்காளி சாதம் இப்படியும் பண்ணாலும் சூப்பராக இருக்கும் பாருங்கள். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் வந்து ஊற்றிருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றி கொஞ்சம் காய வச்சு இலையை போட்டிருக்கேன். அதுக்கடுத்து அதில் உள்ள பாக்கெட்டு போகிறோம் என்னென்னதோ அதுக்கப்புறம் போடணும். அடுத்து தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அடுத்து 2 பல்லாரி எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய். அடுத்து அரிசி வந்து ஊற வச்சுக்கோங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாங்கி வச்சுருக்கேன். அடுத்து மீன் மக்கர் வந்து நனைய போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ எல்லாமே நம்ம செய்ய போகிறோம். இப்போ என்னென்ன பொருட்கள் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிச்சு பாருங்கள். எண்ணெய் நல்லா காஞ்சோடனே எல்லாமே சிம்மில் தான் அடுப்பை வச்சுக்கோங்க. எல்லாம் போட்டிருக்கேன். பாக்கெட்டில் உள்ள பிரியாணி இலை சீரகம் என்னென்ன இருந்துச்சோ அதைப்பெல்லாம் போட்டிருக்கோம். கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் முந்திரி பருப்பும் போட்டாச்சு. கொஞ்சம் நல்லா வதக்கி விட வேண்டியதான். தக்காளி சாதம் இப்படி செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்குங்க. நல்லா கலர் மாறுது பார்த்தீங்களா. நம்ம போட்டோம் முந்திரி பருப்பு வந்து கலர் கொஞ்சம் மாறிடுச்சு. இனி யாரும் நம்ம என்ன செய்யலாம்னா வெங்காயம் நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுருவேன். நறுக்கி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டாச்சு. அடுத்து என்ன செய்யலாம்னா கொஞ்சோண்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்குறதுக்காண்டி உப்பு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கலர் மாறுங்க. மாறும் அளவுக்கு கொஞ்சம் நல்லா அடுப்பாங்க. இஞ்சி பூண்டு விழுதையும் போடுவோம் கொஞ்சம் பச்சை வாசனை இல்லாமல் வதக்கிறதுக்காண்டி. பாருங்க இஞ்சி பூண்டு விழுதும் போட்டாச்சு. இந்த போட்டாச்சா இது நல்லா வளர்க்க வேண்டியதான். பச்சை வாசனை போட வேண்டியதும் நல்லா வளர்க்க வேண்டியதாங்க. இருக்க இடத்துல தக்காளி சார் நம்ம எடுத்து வச்சுருக்கோமா அதையும் ஊற்ற வேண்டியதாங்க. பாருங்கள் தக்காளி அரைச்சி வச்சு அதையும் நல்லா போட்டாச்சு. நல்லா வதக்க வேண்டியதான். நல்லா வதங்கி வந்த அப்புறம் மறுபடியும் உங்களுக்கு காமிக்கிறேன். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி போயிருக்கோங்க. இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா கருவேப்பிலை கொத்தமல்லி இலையை வந்து போட்டுற வேண்டியதான். அடுத்து பட்டாணி மீன் மக்கறா எடுத்து வச்சோமா அந்த பட்டாணி மீன் மக்கறையும் உள்ள போட்ட பட்டாணி மீன் மக்கர் எல்லாம் போட்டாச்சு. கொஞ்சம் வந்து உப்பாப்பில் கொஞ்சம் தான் போட்டேன். உங்களுக்கு உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட வேண்டியதான். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா பிரியாணி பொடி இருக்கா பிரியாணி பொடியும் கறி மசாலா பொடியும் கொஞ்சம் போட்டுற வேண்டியதுதான்.
உப்பு இல்லனா நீங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்ப குக்கர் மூடி வச்சு மூடிர வேண்டியதான். ஒரு ரெண்டு விசில் வந்தவனே அடுப்ப அமைத்துவோம். ஓகே தக்காளி சாதம் ரெடிங்க. பாத்தீங்களா தக்காளி சாதம் பார்க்கவே எப்படி இருக்குன்னு சூப்பரா இருக்குங்க. அதுக்கு சைடு தொட்டுக்கிட வந்து எவ்வளவு அழகா இருக்குன்னு பாத்தீங்களா. உருளைக்கிழங்கு 65 அருமை. இன்னைக்கு சாப்பாடு எப்படி இருக்கு? இன்னைக்கு சாப்பிட்டு பாப்போமா?